Hi friends, welcome to my channel. I am Sivaradini from CLS Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க first time என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படினா subscribe பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க bell iconல all notification select பண்ணிக்கோங்க. இந்த month full-ஆ வந்து giveaway period வந்து announce பண்ணிருக்கேன். Giveaway-ல வந்து நீங்க participate பண்ணி win பண்றதுக்கு என்ன rule அப்படினா நீங்க வந்து video full-ஆ வந்து skip-ங்கற option கொடுக்காம பார்த்துட்டு video பத்தின கருத்துக்களை கீழ comment section-ல comment பண்ணிட்டு like பண்ணா மட்டும் போதும். 5 பேர்த்த வந்து select பண்ணி வந்து உங்களுக்கு prizes குடுக்குறேன். Prizes details வந்து தெரியணும் அப்படினா வந்துட்டு கீழ வந்து description box-ல வந்து link வைக்கிறேன். Icon-லயே கொடுக்குறேன். Giveaway announcement rules வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து 5 பேர்த்துல ஒருத்தங்க நீங்களா கூட இருக்கலாம். புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க. Subscribe பண்ணிட்டு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க என்ன ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படினு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி லோட்டஸ் நைட் கிரீம், லோட்டஸ் சன் ஸ்கிரீன், லோட்டஸ் ஃபேஸ் வாஷஸோட ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும். நான் வந்து இப்போ ஒன் பிராண்டட் ப்ராடக்ட்ஸா இருக்கு. இந்த லோட்டஸ்ல வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண அப்படினட்டும் இந்த ஹோல் ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வகையில வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கற ப்ராடக்ட் என்ன வந்து லோட்டஸ் நைட் கிரீம் தான். இந்த லோட்டஸ் நைட் கிரீம்ல வந்து மெயினா அவங்க கொடுத்திருக்க ஒரு பாயிண்ட் என்ன வந்து ஸ்கின் இன்னோவேஷன் விசிபிள் ரிசல்ட் இன் 7 டேஸ் னு கொடுத்திருப்பாங்க. 7 நாள் நீங்க வந்து இந்த கிரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படினா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து விசிபிள் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த லோட்டஸ் நைட் கிரீமோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு நிறைய गर्ल्स வந்து இது வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுங்க அக்கா அப்படினு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாவே இருந்தது. சில பேர் வந்து நிறைய கெமிக்கல் கிரீம் வந்து நான் யூஸ் பண்ணி என் ஸ்கின்ன வந்து டேமேஜ் பண்ணிட்டேன், பட் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணனால வந்து இந்த கிரீம் யூஸ் பண்ணா என் ஸ்கின் வந்து நல்லா இருக்கு அப்படினு கூட சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகேங்களா? அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து தேங்க் யூ சொல்லிக்கிறேன். அண்ட் தென் வந்து இந்த கிரீம் வந்து 7 டேஸ்ல நிஜமாவே வந்து ரிசல்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நீங்க 1 பாட்டில் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து டெலிவர் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸ்கின் ஃபுல்லா வந்து Black ஆயிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் கண்ணல பாக்குற மாதிரியாவது இருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் இந்த லோட்டஸ் நைட் கிரீம் தான். அண்ட் தென் வந்து இதுல இன்னொரு பெனிஃபிட் எனக்கு என்ன வொர்க் ஆகுது அப்படினா புதுசா வந்து ஒரு ப்ராடக்ட் நான் ரிவ்யூ கொடுக்கறேன் அப்படினா அதுக்கு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு கிரீம் ஸ்டாப் பண்ணிடுவேன். யூஸ் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் 2 நாள் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்பதான் வந்து அந்த கிரீம் எனக்கு வந்து என்ன அளவுக்கு வந்து வொர்க் ஆகுது, சைடு எஃபெக்ட்ஸ் வருதான்னு வந்து தெரியும். பட் பல கிரீம்ஸ்ல வந்து எனக்கு சைடு எஃபெக்ட் வந்து பிம்பிள் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமருந்தாதான் வந்து இந்த கிரீம் இருக்கு. இந்த கிரீம் அப்ளை பண்ணது வந்து அந்த பிம்பிள் மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். பிம்பிள் வரது வந்து அப்படியே கொஞ்சம் அமுந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரீம் யூஸ் பண்ணா ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பா எல்லாரும் வந்து யூஸ் பண்ணலாம். என்ன ஒரு பெனிஃபிட் லோட்டஸ் நைட் கிரீம்லன்னா இது வந்து ஹால் ஸ்கின் டைப்க்கு வந்து யூஸ் பண்றதுதான். இந்த நைட் கிரீம் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 டேஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நீங்க நைட் டைம்ல தான் வந்து இந்த நைட் கிரீம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க அப்ளை பண்ணிட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஏன் ஸ்வெட்டிங் சென்சேஷன் வந்து உங்களுக்கு ஆகுது அப்படின்னா உங்க ஸ்கின்ல இருக்க டஸ்ட் அதுக்கப்புறம் டெட் செல்ஸ் எல்லாம் வந்து அதை ரிமூவ் பண்ணும். ஆல்ரெடி ஏதாவது கெமிக்கல் கிரீம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட எஃபெக்ட்ஸையும் வந்து வெளியெடுத்து கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த கிரீம் யூஸ் ஆகும். ஃபுல்லா அந்த ஸ்வெட்டிங் சென்சேஷன் எல்லாம் வந்து உங்க ஸ்கின்குள்ள இருந்து ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நார்மலா எப்படி நீங்க டே கிரீம் அப்ளை பண்றீங்களோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் வந்து உங்களுக்கு நைட்லயே கொடுக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு 4 டேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் 4 டேஸ் அப்படி வந்து பண்ணீங்க அப்படின்னா எகைன் வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிரும். கண்டிப்பா வந்து நீங்க ஒரு நாள் கூட விடாம ரெகுலரா வந்து இந்த கிரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் கீழே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த ரிவ்யூஸ் வேணாலும் செக் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பர்பிள், நைகா, அமேசான், பிளிப்கார்ட் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. சம் பியூட்டி பார்லர்ஸ்ல கூட வைக்கிறாங்க. பட் ஹை காஸ்ட் கொடுப்பாங்க லோட்டஸ் நைட் கிரீம் வந்து பியூட்டி பார்லர்ஸ்லாம். மேக்ஸிமம் வந்து பியூட்டிஷியன்ஸ் யூஸ் பண்ற மெயினான ப்ராடக்ட்ல வந்து இருக்கிறது வந்து லோட்டஸ் இருக்கும். அதாவது வந்து ஃபேஷியல் கிட், சன்ஸ்கிரீன் அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து லோட்டஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் நோட்டிபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணா உங்க இன்பாக்ஸஸ் வரும். நீங்களும் மறக்காம பார்க்கலாம். சிலருக்கு வந்து இந்த கிரீம் ஒத்துக்காம கூட போகலாம். அதுக்கு ரீசன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு வந்து இது ஒத்துக்கல அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த பாயிண்டை வந்து நான் அதில் சொல்றேன். நீங்க வந்து வாங்கினது கண்டிப்பா வந்து ஒரிஜினல் ப்ராடக்டான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த லோட்டஸ் நைட் கிரீம் வந்து நீங்க லோட்டஸ் வெப்சைட்ல கூட வாங்கலாம், அதுக்கப்புறம் பர்பிள் நைக்கால கூட வாங்கலாம். அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் வந்து கிடைக்கும். மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு
கம்மியா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வாங்கணும் அப்படின்னா அது வந்து போலியான ப்ராடக்டா கூட இருக்கலாம். சோ அதனால உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காம இருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து நீங்க சுடுதண்ணியில வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து லேட்டா வரும். ஹாட் வாட்டர்ல வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கின் லைட் க்ரீமே கூட உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. ஹாட் வாட்டர்ல வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டு நைட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்காது. நீங்க ஹாட் வாட்டர்ல குளிக்கிறீங்க அப்படின்னா கோல்டு வாட்டர்ல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த ஒரு 4-5 கேள்வி வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து லோட்டஸ் நைட் கிரீம் கூட வந்துட்டு லோட்டஸ் பிராண்டோட மார்னிங் கிரீம் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரே பிராண்ட்ல வந்து டே கிரீம் நைட் கிரீம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. ரிசல்ட் வந்து நிஜமா வந்து ஸ்கின் ஒயிட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல கேள்விதான். என்ன ஒரு மெயினான விஷயம் அப்படின்னா லோட்டஸ் நைட் கிரீம் வந்து ஃபுல்லி ஹெர்பல் ப்ராடக்ட். இதுல ரிசல்ட் வந்து நீங்க 1 பாட்டில் வந்து யூஸ் பண்ணி முடிக்கும் பட்சத்துல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது வந்து நீங்க பர்த் கலர்ல வந்துட்டு என்ன கலர் இருந்தீங்களோ உங்களோட நேச்சுரலான கலர் இருக்கும் இல்லைங்களா. நீங்க வந்து இப்ப வெயில் எல்லாம் போயிட்டு சன்டேன் வந்திருக்கும், பிம்பிள் மார்க் வந்திருக்கும், டஸ்ட் இருக்கும், டெட் செல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு நேச்சுரலான கலர் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் நம்ம இருக்கிற கலரோட வந்து 2 டோன் 3 டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் வந்து இந்த கிரீம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. எந்த ஒரு ஹெர்பல் கிரீமே வந்துட்டு அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது ஓகேங்களா. உங்க பர்த் கலர் நீங்க பிறந்தப்ப என்ன கலர்ல இருந்து வந்து சன்டேனால வந்து நீங்க பிளாக் ஆயிருக்கீங்களோ அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உங்க நேச்சுரலான ஒரு ஒயிட்னஸ் மட்டும்தான் கொடுக்கும். இந்த பாயிண்ட் முக்கியமா எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. உங்க நேச்சுரலான ஒயிட்னஸ் தான் கொடுக்கும். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒயிட்னஸ் எல்லாம் இது கொடுக்கவே கொடுக்காது. உங்க ஸ்கின்ல இருக்க டஸ்ட் ரிமூவ் பண்ணும், டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்ணும், டெத் செல்ஸ் ரிமூவ் பண்ணும் ஓகேங்களா. நான் வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் பயங்கரமா ஸ்கின் வந்து பிளாக் ஆயிட்டு டல் ஆயிட்டு கழுத்துலாம் ரொம்ப பிளாக்கா இருக்கும். அப்பதான் வந்து இந்த கிரீம் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கொடுத்தனாலதான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு ரிவ்யூஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு இந்த நைட் கிரீம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தேன். ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் பண்றேன். அதாவது வந்து டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஸ்கின் இந்த அளவுக்கு டல் ஆயிருந்தது. இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப கொஞ்சமாவது கண்ணில் பாக்குற லெவலுக்காவது இருக்க ஓகேங்களா. நான் தான் வந்து இதுக்கு ரிசல்ட். பட் நீங்க இதை யூஸ் பண்ணும் கம்பல்சரி எல்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ண நல்லா இருந்தது ரிவ்யூஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். சில சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எகைன் அவங்க டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கான போஸ்ட் தான் இது. நீங்க கண்டிப்பா இது வாங்கி யூஸ் பண்ணணும்னால நான் சொல்லவே இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தது இது யூஸ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணா வந்துட்டு ஏதாவது வந்து சைட் எஃபெக்ட் வருமானு வந்து கேட்டிருந்தீங்க. இது ஒரு நல்ல க்வெஸ்சன்ஸ் தான். நான் வந்து இது ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் வந்து கொரோனா அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு ஒரு 2 மாசம் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. என்னோட ஸ்கின் அப்படியே தான் இருந்தது. 2 மாசம் கழிச்சு ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்து இப்போ வந்து இந்த 60 கிராம் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போவும் ஸ்கின் அப்படியே தான் இருக்கு, எந்த சைட் எஃபெக்டும் வரல. நீங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் போட்டு என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 பாட்டில் அளவு வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோம் ரெமிடிஸ் மூலமாக உங்கள் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லோட்டஸ் நைட் க்ரீமோட யூசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னன்னா லோட்டஸ் ஹெர்பல் ஒயிட் க்ளோ ஆக்டிவ் ஸ்கின் ஒயிட்டனிங் பிளஸ் ஆயில் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ் ஆயிலி டூ காம்பினேஷன் ஸ்கின்னோட ரிவ்யூ தான். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் 3 பேர் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து ட்ரை ஸ்கின், அதனால வந்து இந்த க்ரீம் எனக்கு எப்படி வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து 1 or 2 பிம்பிள்ஸ் வர வச்சிருச்சு. ஸோ அதனால வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ட்ரை ஸ்கின், நான் ஏன் அப்புறம் ட்ரை ஸ்கின்னாக இருந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின் வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு பயங்கரமாக வந்து வீடியோஸ் இருக்கும்போது வந்து ஸ்வெட் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஆயில் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். இதில் வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் ஒயிட் க்ளோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் கொடுத்ததா அப்படின்னா ஸ்கின் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா வந்து ஒயிட்டாக பிரைட்டாக இருந்தது. அதே மாதிரி தான் வந்து இதுக்கும் சொல்கிற எக்ஸ்ட்ரீம் லெவல் ஒயிட்னஸ் எல்லாம் கொடுக்காது, பளிச்சுன்னு இருக்கும் ஃபேஸ். அவ்வளோதான், கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் அதுக்கப்புறம் காம்பினேஷன் எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் வந்து யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்க்கு வந்து இது செட் ஆகாது, சைட் எஃபெக்ட்ஸ் கூட வரலாம். அதாவது ஐ மீன் வந்துட்டு பிம்பிள்ஸ் எல்லாம் வரலாம். ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின் வந்து இது யூஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. இந்த லோட்டஸோட ஃபேஸ் வாஷஸோட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்கு, வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆயிலி ஸ்கின்க்கு வந்து எந்த மாதிரி வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து நான் அதில் சொல்லியிருப்பேன். இதோட ப்ரைஸ், இதோட கன்சிஸ்டன்சி, இதோட இன்கிரீடியன்ட் ஃபுல் டீடைல்ஸ் அதில் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. கம்பல்சரியெல்லாம் இல்லை செக் பண்ணி பார்க்கணும்னு வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து லோட்டஸ் ஹெர்பலோட சேஃப் சன்ஸ்கிரீன். இருக்கிற கிரீம்லேயே வந்து பெஸ்ட் சன்ஸ்கிரீன் அப்படின்னு என்ன கேட்டால் வந்துட்டு இந்த சன்ஸ்கிரீன் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பர்
சூப்பரான சன்ஸ்கிரீன். நீங்க ரெகுலரா வந்து பார்லர் போற பர்சனா இருந்தா வந்து உங்களுக்கு தெரியும், லோட்டஸ் பிராண்ட் வந்து நிறைய பார்லர்ஸ்ல வந்து அவைலபிள் இருக்கும். சோ லோட்டஸ் சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப சூப்பரான சன்ஸ்கிரீன். இதுல வந்து 3-in-1 மேட் லுக், டெய்லி சன் பிளாக், சன் ப்ரொடக்ஷன், ஸ்கின் லைட்டனிங், மேட்டிஃபைங், பிஏ ட்ரிபிள் பிளஸ் யூவிஏ, எஸ்பிஎஃப் 40, யூவிபி, ஆல் ஸ்கின் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, லோட்டஸ்ல வந்து ஒரு மெயின் பெனிஃபிட் என்னன்னா வந்துட்டு இது வந்து ஆல் ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே வந்து யூஸ் பண்ணலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் கன்சிஸ்டன்சி எல்லாம் வந்து இருக்கும். இதோட ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கும், நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு தெரியணும்னா. இது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்க டஸ்கி டோன்ல இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மேட் லுக், செம்ம மேட் லுக், நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஆக்சுவலா வந்து இந்த கிரீமே வந்து ஃபவுண்டேஷன் கலர்ல தான் வந்து இருக்கும், ஓகே, ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். ஒரு ஃபவுண்டேஷன் எஃபெக்ட் கொடுக்கும், ஸ்மெல்லு வந்து செம்ம சூப்பரா இருக்கும். லோட்டஸ் பிராண்ட்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஸ்மெல் சூப்பரா இருக்கும். நைட் கிரீம் ஆகட்டும், ஃபேஸ் வாஷ் ஆகட்டும், சன்ஸ்கிரீன் ஆகட்டும், சீரம் சீட் மாஸ்க் ஆகட்டும், எல்லாத்தோட ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். மைல்டான ஸ்மெல்லா இருக்கும், செம்ம ஃப்ராக்ரன்சி, மைல்டான ஃப்ராக்ரன்சியா வந்து இருக்கும், ஓகேங்களா. இது வந்து டஸ்கி டோன்ல இருக்கவங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபவுண்டேஷன் போட்ட லுக் கொடுத்து மேட் ஃபினிஷிங்ல இருக்கும், நீங்க பவுடர் கூட அடிக்க தேவையில்லை. இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா, நீங்க வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அப்புறம் வந்து ஃபேர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டான கவரேஜ் கொடுத்து சன் கிட்ட இருந்து வந்து உங்க ஸ்கின்னை நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். கண்டிப்பா வந்து நீங்க சன்ஸ்கிரீன் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லோட்டஸ் சன்ஸ்கிரீன் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுலயே வந்து இன்னொரு வேரியேஷன் கூட இருக்கும், அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், அதோட கன்சிஸ்டன்சி வந்து. பட் டஸ்கி டோன்ல இருக்கவங்க வந்து இது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் டைம் கூட நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா சின்ன பேக் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருசு வாங்கிக்கோங்க. அண்ட் தென் வந்து இந்த கிரீம் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வர வைக்கல, பிம்பிள் மார்க்ஸ்ல எதுவும் வரல, பிம்பிளும் வந்து வரல, கண்டிப்பா தாராளமா வந்து சன்ஸ்கிரீனுக்கு லோட்டஸ் சன்ஸ்கிரீன் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து லோட்டஸ் சீரம் சீட் மாஸ்கோடது தான். லோட்டஸ் சீரம் சீட் மாஸ்க் ரிவ்யூ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கும். அந்த லோட்டஸ் சீரம் சீட் மாஸ்க் வந்து எனக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சு, எனக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, அது ஃபுல்லி வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு கடலை மாவு பேக் போட்டால் நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் தான் வந்து அது எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க ஹோம் ரெமடிஸ் வச்சே வந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, அந்த சீட் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணதும் ஸ்கின் வந்து பிளாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ரெக்வர் பண்ணுறதுக்கு நான் அதை இதை போட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பழைய கலர் கொண்டு வரதாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 days வந்து பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எனக்கு ஸ்கின்னை பிளாக் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே வந்துட்டு நான் எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது என்னதான் வந்து ஃபுல்லாக வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு, பட் அதில் வந்து வீக்லி 2 times யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு 1 time வந்து பிம்பிள் வர வச்சனால அதை நான் எகைன் வந்து ட்ரை பண்ணவே இல்லை. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா வந்து அது வந்து சீரம் சீட் மாஸ்க்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்து சீரம் எல்லாம் யூஸ் பண்ணதில்லை, ஸோ அதனால கூட எனக்கு ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம். பட் வந்து சீரம் வந்து நிறைய பேர் வந்து நைட் டைம்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த சீரம் சீட் மாஸ்க் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். பட் எனக்கு தான் வந்து அது பர்சனலா வந்து ஒத்துக்கல, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் டோட்டலா வந்து லோட்டஸ் ப்ராடக்ட்ஸ்ல நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், அதோட ஃபுல் ரிவ்யூஸஸ், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்றேன். பை பை.